வணக்கம் முக்கிய நிகழ்வுகள் தோல்வி பயத்தாலேயே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை காங்கிரஸ் மீது நரேந்திர மோடி கடும் தாக்கு ஆம் ஆத்மி கட்சியின் சட்ட அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவு பெண்களை மானபங்கப்படுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை சுனந்தா மரணத்தில் மர்மம் நீடிப்பு திங்களன்று சசிதரூரிடம் விசாரணை நடத்த முடிவு விரிவான செய்திகள் லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டதாகவும் அதனால்தான் பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்த சோனியா தயங்குவதாகவும் நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார் லோக்சபா தேர்தல் குறித்த வியூகங்களை வகுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் கடந்த வெள்ளியன்று துவங்கியது ஞாயிறன்று இறுதி நாள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார் நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல தேர்தல்களை சந்தித்தாலும் வரவிருக்கும் லோக்சபா தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று என்று கூறிய மோடி பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து யாருக்கு ஓட்டளிப்பது என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் கட்சியை காப்பாற்ற காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்ற பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் மோடி கூறினார் दल बचाने की कोशिश हो रही थी यहां पर देश बचाने की जद्दोजहद चाह பிரதமர் வேட்பாளராக ராகுலை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்த காங்கிரஸ் தலைவர்களின் எதிர்பார்ப்பை காங்கிரஸ் மேலிடம் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறிய மோடி காங்கிரசுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டதாலேயே ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கட்சி தலைமை தயங்குவதாகவும் கூறினார் தோல்வி தெளிவாக தெரிந்துவிட்ட பிறகு எந்த தாய்தான் தனது சொந்த மகனை தியாகம் செய்வார் என்றும் மோடி கூறினார் விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள் இளைஞர்களுக்கு வேலை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கிய மோடி நா नल तलेमे இல்லாததே இதற்கெல்லாம் காரணம் एंजम சாடினார் इसके पूर्व देश की ऐसी दुर्दशा कभी नहीं देखी विश्व का इतना बड़ा लोकतांत्रिक देश नेता विहीन हो नीति विहीन हो और नियत भी शक के घेरे में हो ऐसे दिवस कभी इस देश ने देखे नहीं थे நாட்டின் வளர்ச்சிதான் நல்ல நிர்வாகத்துக்கு சான்று என்று கூறிய மோடி பிரதமர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களை ஓரணியாக திரட்டி நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதே தனது இலக்கு என்றும் சூடுரைத்தார் டெல்லி சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பார்த்தி மீது வழக்கு பதிவு செய்ய டெல்லி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பாரதிக்கு தெற்கு தெற்குல்ல உள்ள கிர்கி எக்ஸ்டென்ஷன் பகுதியில் ஒரு கட்டடத்தில் விபச்சாரம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஆப்பிரிக்க நாட்டவர் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது சர்ச்சைக்குரிய கட்டடத்தில் சோதனை நடத்த அமைச்சர் பாரதி உத்தரவிட ஆனால் வாரண்ட் இல்லாமல் சோதனையிட போலீசார் மறுத்துவிட்டனர் அதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினருடன் அமைச்சர் பார்த்தியே கட்டடத்தினுள் புகுந்து நள்ளிரவில் சோதனை நடத்தினார் அப்போது உகாண்டா நாட்டைச் சேர்ந்த பெண்களை வலுக்கட்டாயமாக பிடித்துச் சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தாக பார்த்தி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் மீது புகார் எழுந்தது இந்நிலையில் சாகத் நீதிமன்றத்தில் உகாண்டா பெண்கள் தாக்கல் செய்த மனுவில் வீட்டினுள் புகுந்த மர்ம கும்பல் வீட்டை காலி செய்யும்படி தங்களை அச்சுறுத்தியதாகவும் தங்களை மானப்பங்கப்படுத்தி தாக்கியதாகவும் புகார் கூறியுள்ளனர் மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக அமைச்சர் பார்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படியும் விசாரணை அறிக்கையை பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிட்டார் தனக்கு எதிரான புகாரை சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி மறுத்துள்ளார் ஆனாலும் அவர் மீது வழக்கு பதிய के जानकारी नहीं है लेकिन ऐसा जहाँ कुछ भी किस, जिस किसी ने भी फाइल किया है और जो भी कॉन्स्टिट्यूशनल अथॉरिटी डिसाइड करेगी जहां भी केस चलेगा जहाँ भी कंप्लेंट चलेगा उन हर जगहों पर मैं ஆப்பிரிக்க பெண்கள் மீதான அடக்குமுறை நடவடிக்கையை கண்டிப்பதாக பல ஆப்பிரிக்க நாடுகளின் தூதர்கள் வெளியுறவு அமைச்சகத்துக்கு வந்து டெல்லி அரசுக்கு எதிராக முறையிட்டனர் அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் நடத்தப்பட்ட சோதனையை மத்திய வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்ததோடு வெளிநாட்டவர்கள் தங்களது புகார்களை தெரிவிக்க தனி புகார் பிரிவை துவக்கவும் டெல்லி போலீசுக்கு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள ஆம் ஆத்மி எம்எல்ஏ பெண்ணி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் டில்லியில் ஆட்சி அமைத்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைமைக்கு எதிராக லட்சுமி நகர் எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி நான்கு நாட்களுக்கு முன் போர்க்கொடி உயர்த்தினார் முன்னாள் காங்கிரஸ்காரரான பின்னி ஆம் ஆத்மி கட்சி கொள்கைக்கு மாறாக நடப்பதாகவும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வினோத்குமார் பின்னி மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரலேகான் சித்திக்கு ஞாயிறன்று வந்தவர் காந்தியவாதி அண்ணா ஹசாரேவை சந்தித்து பேசினார் டெல்லியில் நடக்கும் விவகாரங்களை ஹசாரேவிடம் கூறிய போது அதிகார பதவி மீது தான் ஆவல் கொள்ளாதது நல்லதுதான் என்று ஹசாரே பதிலளித்ததாகவும் பின்னி கூறினார் मैं इस पे अभी गौर करता हूँ क्या चीजें हैं मैं थोड़ा अपने हिसाब से जानकारी हासिल करने की कोशिश करता हूँ अवगत कराया मैंने जो अभी दुर्घटनाएं दिल्ली में हो रही हैं उसके बारे में आश्वासन दिया है कि आप ठीक जगह हैं सही तरीके से काम कर रहे हैं ये अच्छी बात है कि आप किसी पद के लालची नहीं है आप किसी मोह में नहीं है और मैं सब चीज वास्तविकताओं को समझता हूँ अरविंद केजरीवाल विमर्शित वरुण अन्ना हजारे अतिरिक्त आम आदमी कक्षा को மனைவி சுனந்தா புஷ்கரின் மறைவு குறித்து மத்திய அமைச்சர் சசிதரூரிடம் திங்களன்று விசாரணை நடக்கவுள்ளது மத்திய மனிதவள இணையமைச்சர் சசிதரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் கடந்த வெள்ளியன்று டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்தார் எய்ம்ஸ் மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு பின் டெல்லி லோத்தி சாலையில் உள்ள இடுகாட்டில் உடல் தகனம் நடந்தது இதனிடையே இயற்கைக்கு மாறான முறையில் திடீரென சுனந்தாவின் இறப்பு நேர்ந்திருப்பதாக எய்ம்ஸ் டாக்டர்கள் நடத்திய முதல்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மேலும் சுனந்தா இறப்பதற்கு முன் அவரது உடலில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் எய்ம்ஸ் தடையவியல் மருத்துவ நிபுணர் சுதீர் குப்தா கூறியுள்ளார் சசிதரூருக்கும் சுனந்தாவுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது திருமணம் நடந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன் பெண் இறந்தால் அவரது சாவுக்கான காரணம் குறித்து துணை கலெக்டர் விசாரணை நடத்துவது வழக்கம் அதன்படி விசாரணை மேற்கொண்டுள்ள துணை கலெக்டர் சசிதரூரிடம் திங்களன்று விசாரணை நடத்துகிறார் அதேபோல மர்மசாவு எனும் பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி போலீசாரும் தரூரிடம் விசாரணை நடத்த நடத்தவுள்ளனா் சுனந்தா கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கவுள்ள சூழலில் மத்திய அமைச்சர் பதவியை தரூர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன சுனந்தா சுந்தாசாவுக்கு தரூர்தான் காரணம் என்று தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ள நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தரூரும் சுனந்தாவும் கடந்த பதினைந்தாம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்லும் விமானத்திலேயே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் மும்பையில் அந்த விமானத்தில் ஏறிய மத்திய அமைச்சர் மணிஷ் திவாரி உள்ளிட்ட சக பயணிகள் அவர்களது சண்டையை பார்த்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சசிதரூருக்கும் பாகிஸ்தானிய பெண் நிருபர் மெஹர்தரருக்கும் தொடர்பிருப்பதாக சுனந்தா சந்தேகப்பட்டதை தொடர்ந்து கணவன் மனைவி இடையே தகராறு தீவிரமானது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து முகாம் ஞாயிறன்று நடந்தது போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் ஞாயிறன்று நடந்தது சென்னை மாநகராட்சி சார்பில் அனைத்து வார்டுகளிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது அரசு மருத்துவமனைகள் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் குழந்தைகள் நலன் கருதியும் பெற்றோர் வசதிக்காகவும் சொட்டு மருந்து வழங்கப்பட்டது குழந்தைக்கு மூணு மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க கூட்ட இல்ல எக்மூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாப்பாக்கு சொட்டு மருந்து போட்டு வந்திருக்கோம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்குவது கட்டாயம் என்ற போதிலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பின் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்னர் போலியோ வழங்குவது நன்மை தரும் என்று மருத்துவர் உபாசனா கூறினார் இன்னைக்கு போட்டு ஹாஸ்பிடல்ல ஆனா ஏதாவது லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் நீங்களே முடிவு பண்ணாம இங்க வந்து டாக்டர் கிட்ட காமிச்சுட்டு அது போடலான்னா திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் கூட ஒரு போட போறோம் இந்த போ்ரா போடலாம் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் காலை தொடங்கிய சற்று நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர் காவிரி மேலாண்மை வாரியம் குறித்த தமிழக அரசின் வழக்கு விசாரணை தாமதப்படுத்துவதை கண்டித்து தமிழக காவிரி உரிமை மீட்புக் குழு போராட்டம் அறிவித்துள்ளது தமிழக காவிரி உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் நடந்தது இக்கூட்டத்தில் காவிரி விவசாய கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது ஆனால் இவ்வழக்கின் விசாரணை தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டு காலதாமதத்தை ஏற்படுத்தி வருவதாக ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தமிழக அரசின் மனுவை உடனடியாக விசாரணை செய்யக்கோரி வரும் இருபத்தேழாம் தேதி நீதிமன்ற முற்றுகை போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களை நடத்தை இருப்பதாக காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்தார் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அந்த உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைத்தார்கள் ஜனவரி என்று ஜனவரி மாதம் இப்பொழுது மார்ச் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்றாவது அடையாக தள்ளி வைக்கிறார்கள் இது உச்சநீதிமன்றம் உதாசீனப்படுத்துவதாக இருக்கிறது இந்திய அரசு உடனடியாக மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் உதாசீனப்படுத்தி நீதியை மறுப்பதை கண்டித்து வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தஞ்சாவூரிலே மாவட்ட மாட்ட நீதிமன்றத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் கரும்பு விலையினை டன் ஒன்றுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் என உயர்த்த வேண்டும் என்றும் காவிரி உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவை பெறுவது குறித்து கட்சித் தலைவர் கருணாநிதி முடிவெடுப்பார் என்று திமுக வேட்பாளர் சிவா தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பிக்களில் திமுகவின் அமீர் அலி ஜின்னா வசந்தி ஸ்டான்லி காங்கிரஸின் வாசன் ஜெயந்தி நடராஜன் அதிமுகவின் பாலகங்கா மார்க்சிஸ்ட் கட்சியின் ரங்கராஜன் ஆகியோரின் பதவிக்காலம் ஏப்ரல் இரண்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதற்கான வேட்பு மனு வரும் இருபத்தொன்றாம் தேதி துவங்கி தேவைப்பட்டால் ஒட்டுப்பதிவு பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது இந்நிலையில் முதல் ஆளாக திமுகவின் சார்பில் திருச்சி சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாா் இதைத் தொடர்ந்து சென்னை வந்த சிவா கட்சித் தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இருபத்தொன்றாம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்போவதாகவும் காங்கிரஸ் ஆதரவு குறித்து கருணாநிதி முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறினார் அடுத்த திட்டங்கள் முழுவதும் தான் தெரியும் இருபத்தி ஒன்னாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் தலைவரை சந்தித்து அறிவித்ததற்கு வாழ்த்து தெரிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறேன் தளபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறோம் இருபத்தி ஒன்னாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் தற்போதுள்ள எம்எல்ஏக்களின் நிலவரப்படி அதிமுகவிற்கு நான்கு உறுதியாகவும் கூட்டணி ஆதரவுடன் ஒரு இடம் என்று மொத்தம் ஐந்து ராஜ்யசபா எம்பிக்கள் அதிமுக அணிக்கு உறுதியாகியுள்ளது கடந்த ராஜ்யசபா தேர்தலைப் போல ஆறாவது இடத்திற்கு திமுக வேட்பாளர் சிவா களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிகவும் களமிறங்கினால் ஒட்டுப்பதிவு நடப்பது உறுதியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ஒரு பகுதியாக திருமங்கை மன்னன் வேடுபரி கோலாகலமாக நடந்தது பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடந்து வருகிறது பகல் பத்து முடிந்து ராப்பத்து நடந்து வரும் நிலையில் எட்டாம் திருநாளில் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் சிறப்பாக நடந்தது நம்பெருமாள் சந்தனு மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் மணல்வெளி பகுதியில் நம்பெருமாள் வையாளி நடந்தது அப்போது ஸ்ரீபாதம் தாங்கிகள் நம்பெருமாளை வேட்டையாடுவது போன்று பாவனை செய்ததை பக்தர்கள் பக்தி பரவசமுடன் பார்த்து ரசித்தனர் எட்டாவது நாள் வேறுபதித்த நாள் முதலில் அஞ்சலி எஸ்தத்துடன் எழுந்தருள்வார் திருமங்கையாழ்வார் பின் இரண்டாவது வரை கத்தி கேடயத்துடன் திருமங்கை மன்னனாக பரகாலனாக எழுந்திரிவார் மூன்றாவது முறையாக அந்த பகவத் ஞானம் போய் பகவத் ஞானம் பெற்ற பின்பு திருமங்கையா அஞ்சல்துடன் எழுந்தருளி இங்கே நம்பர் வாடகையின் வாடி பாசுரத்தை அனந்தா நரைய சுவாமிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உற்சவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இதையடுத்து நம்பெருமாளின் நகைகள் மற்றும் தங்க வெள்ளி பாத்திரங்களை திருமங்கை மன்னன் கொள்ளையடித்துச் செல்லும் காட்சியும் அரங்கேறியது சரணாகதி அடைந்த மன்னனை நம்பெருமாள் மன்னித்து திருமங்கையாழ்வாராக ஏற்றுக்கொண்டார் என்பது ஐதீகம் இந்நிகழ்ச்சியை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் தங்கத்தின் விலகில் அன்று மாற்றமில்லை ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்பனையானது வார்வெள்ளியின் விலை நாற்பத்தை எழுபது ரூபாயாக இருந்தது தஞ்சையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடந்த ரேக்லா போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடந்தது மதுரை புதுக்கோட்டை தஞ்சை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டன பெரிய மாடு நடு மாடு, பூஞ்சிட்டு மாடு என ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட மாடுகள் சீறி பாய்ந்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் இதேபோன்று குதிரை கரிச்சான் குதிரை புதுப்பூட்டு குதிரை என மூன்று வகையான குதிரை வண்டி பந்தயமும் நடந்தது போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசை வென்ற மாட்டின் உரிமையாளருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது கடந்த ஆண்டுகளாக இந்த பாரம்பரிய விளையாட்டான மாட்டு வண்டி குதிரை வண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விளையாட்டு இந்த பந்தயத்தில் ரூபாய் ஏழு லட்சம் வழங்கப்படுகிறது மாடு மற்றும் குதிரை வண்டிகளை ஓட்டிய சிறந்த சாரதிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்